ஐயா சாமி, சொல்லுங்க. ரெண்டுமே இந்த சோகமா போயிட்டு ரொம்ப ஃபீலிங்கா போயிட்டீங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப எனக்கே மனசு வருத்தமா இருக்கு. உண்மையிலே உங்க காதல் உண்மையான காதல் தான். நீங்க ரெண்டு பேரோட உணர்ச்சிகரமா பேசும்போது உங்களையாமே இந்த கண்ணில் கண்ணீர் வரும்போது எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகுது. நான் நடிக்கும்போது கூட இப்படி ஃபீல் பண்ணி நான் பண்ணதில்லை சாமி, ரொம்ப உணர்ச்சி வசமாயிருச்சு. கொஞ்சம் நீங்க உங்க ரொமான்ஸுக்கு மாறுங்க தயவு செஞ்சு. நீங்க முத முதல்ல இவங்களை பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க, அப்போ நீ என்ன அவங்கள நினைச்சு பாட்டு பண்ணீங்க, அதை பாடுங்க. முதல்ல அவங்கள பார்க்கும்போது சினேகா அவார்டு ஃபங்க்ஷனில் தான் முத முதல் பார்த்தோம். பார்க்கும்போது இவங்க ஐஸ்வர்யா, அப்புறம் வந்து ஜிபி முத்து, எல்லாருமே வந்து ஒரே டீம். இவங்கெல்லாம் வந்தப்போ நாங்கள்லாம் அப்போ வந்து சின்ன டிக்டாக்கர்ஸ், எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து வியூஸ் போகாது. இவங்கெல்லாம் ஏதாவது வீடியோ போட்டாங்கன்னா வியூஸ் லக்ஸ் கணக்கில் போகும். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருந்தப்போ 5.5 லட்சம் ஃபேன்ஸ், திருப்பி அதுக்குள்ள க்ளோஸ் ஆகி ஹேக் பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு 5.5 லட்சம் ஃபேன்ஸ், அடுத்து ஒரு ஐடி. எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணாலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா அந்த பொண்ணு பேரை பார்த்தா ரவுடி பேபின்னு இருக்கு, என்ன அவ்வளோ பெரிய ரவுடித்தனை அந்த பொண்ணு பண்ணிட போகுது, நம்ம தான் பார்த்துருவோமே மதுரக்காரங்கிட்ட இப்படிதான் அவங்களுடைய பப்பு வேகுதுன்னு பார்த்துருவோம்ட்டு சரினு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறேன், ஒரு ரெண்டு வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் மேடம் அப்படிங்கிறேன். பார்க்குறாங்க, அவங்க பார்த்த உடனே அவங்க காதல் வழியில் நான் விழுந்துட்டேன், என் கண் வழியில் அவங்க விழுந்துட்டாங்க. உடனே வந்து ரெண்டு பேரும் வீடியோ பண்ணவுனா நாங்கள் முத முத பண்ண வீடியோ வந்து இதுதான், மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ அப்படின்னு ஒரு சாங்கு. அப்படியே இவங்க மரத்தடியில் அங்கே உட்காந்துருந்தாங்க, நான் இப்படி கேமரா வச்சு ஸ்மைல் பண்ணுறேன். அதை பார்த்தவொன்னா அன்னைக்கு சிரிப்புல, ஏன்னா நான் அப்ப வந்து டிக்டாக்ல வந்து ஒரு பெரிய புன்னகை மன்னன் காதல் இளவரசன், எனக்காக பல பெண்கள் வலை வீசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட காதல் வழியில வந்து நான் விழுந்துட்டேன். அன்னைக்கு விழுந்தவன் தான், இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலான்னு பாக்குறேன், இழுத்து இழுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க, வெளியே வரவே முடியல. என்ன ஒன்று சொல்கிறீங்க, அப்படிதான் முத முத எங்கள் லவ் ஆரம்பிச்சிச்சு. ஜிபி முத்துக்கும் எனக்கும் உண்டான விரோதமும் அதில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஓ, அவர் ஜிபி முத்து ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க ரகசியத்தை. ஜிபி முத்து வந்து சூர்யாவும் ஜிபி முத்துவும் காதல் கண்ணி கவர்ச்சி கண்ணின்னு அவர் சொல்ல, இவங்க வந்து போமாமா போய் டை அடிச்சிட்டு வா போய் அதை பண்ணி இதை பண்ணி இவங்க சொல்ல, இப்படி இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூடால நான் வந்தேன். எத்தனையோ முறை நான் இவங்க கூட இருக்கும்போது ஜிபி முத்து ஃபோன் பண்ணுவார், இவங்க மைக் ஆன் பண்ணி விட்டுருவாங்க, ஏ மூதேவி அந்த சிக்காவை கழட்டி விடு, அவன் சேராத, அவன் நமக்கு ஆகாது ஆகாது. நீங்க பக்கத்துல இருக்கும்போது பக்கத்திலே இருப்பேன். இவங்க போனை ஆன் பண்ணி விட்டுருவாங்க, மைக் ஓபன் ஸ்பீக்கரை போட்டுருவாங்க, ஜிபி முத்து பேசுறது கூட நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அப்ப நீ வாமாமா வாழ்க்கை கொடு அப்படின்னா அதுக்கு வரமாட்டாரு. இந்த அம்மா சொல்லும், சிக்கா வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, கூட இருக்கிறாரு, பாத்துக்கிறாரு. இப்ப நான் வாட்டி வந்து லவ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு ஜிபி முத்து. சூர்யா ஐ லவ் யூ, சூர்யா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அவருக்கு சொல்ல தெரியாது, ஐ லவ் யூ சூர்யா ஐ லவ் யூ அப்படிம்பாரு. அவர் தான் லவ் ஆக்சுவலா வந்து இதனால பிரச்சனை கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் லவ் அவர் தான் அதிகமா ப்ரொபோஸ் பண்ணாரு, போன்ல சொல்லுவாரு. ஆமா, போன்ல சொல்லுவாரு. அப்ப வந்து இந்த சீக் வந்தவன விட்டுரு, அவ வேண்டாம், அவன் அப்படி இப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவர் சீக் வந்தவர் அப்படிதான் சொல்லுவாரு, வந்தவர்தான் சிக்கா விட்டுட்டு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியாவில பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு. போமாமா முதல்ல போய் டையை ஒழுங்கா அடிச்சுட்டு வா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, டை கூட அடிக்க தெரியாது, உன் கூட வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா. ஆனா அவர் எப்படி மறந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. அப்ப இன்னமும் ஜிபி முத்தா லவ் பண்ணி தான் இருக்கீங்க கண்டிப்பா? அப்ப இங்க ஒரு லவ் அங்கிட்ட ஒரு லவ் இல்ல, இந்த லவ் வேற அந்த லவ் வேற, ஒரு அன்பு வரும்போது அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து நான் தான் கண்டுக்கிற மாட்டேன். சில நேரங்கள் நானே கோவப்பட்டிருப்பேன், என்னுடைய லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு ஜிபி முத்து மாமா ஐ லவ் யூலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கும் சில சண்டைகளும் வந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம மேலே என்ன தான் அங்கிட்ட அவங்க சுற்றி பேசிட்டு வந்தாலும் கடைசியில் கூண்டுக்குள்ளே தானே வந்தாகணும். அப்படிங்கும்போது நம்ம சூர்யா எங்க தான் போய் பேசிட்டு வந்தாலும் கடைசி கட்டமா வர்றது நம்ம கிட்ட தான், நம்ம தான் வந்து அவளுக்கு போய் சப்போர்ட்டாக இருக்கணும், நம்மளே அவளை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிட்டேன் என்னைய. இப்பயும் சொல்கிறேன், அவன் என்னதான் வந்து என்னை திட்டுவா, மீடியா முன்னால என்னை வந்து சில விஷயங்கள்லாம் அவனே இவனே சொல்லி நாங்கள் பெருசெல்லாம் பேசுற மாதிரி மீடியாலையும் பேசிடுவா, அப்ப நான் வந்து அதெல்லாம் அனுசரிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபேன்ஸ் கேட்பானுங்க, எதுக்கு மாமா என் மாப்பிள்ளைங்க இருப்பாங்க, அவனுக்கு கேட்பானுங்க எதுக்கு அவங்க இப்படி பேசுறாங்க, உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குல்ல, ஏன் அதை நீங்க இறக்கிறீங்க அப்படிம்பாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அவங்க தானே என்னை பேசுறாங்க, வேற யாரும் பேசல அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்னைய நானே மாத்திக்கிட்டேன். சரி, மாத்திக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லுன்னா, இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் போயிட்டு பொதுவாகவே வெளியில் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் உள்ளியாக இருப்பாங்க, கிறங்கி போயிருப்பாங்க, அந்த ஜெயில் இந்த சாப்பாடு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகும்போது வக்கையாக போனீங்க,
வரும்போது நல்லா கும்பு கும்பு கும்புன்னு வந்திருக்கீங்களே, என்ன அது ரகசியம்? எனக்கு இந்த டவுட் இருக்கு, நீங்களே கேளுங்க. ஒரு விட்டா இப்படி போய் அங்கேயும் செட் ஆயிருச்சு தலைவா. இல்ல நான் என்ன சொல்ற, சாப்பாடு செட் ஆயிருச்சு. அதான் செலிபிரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியே ரூம் கொடுத்து தனியா பாத்தாங்களா அவங்கள? எதுவும் கவனிச்சாங்களா? இல்ல அப்பெல்லாம் கிடையாது, எல்லார் மாதிரிதான் நானே இருந்தேன். அப்புறம் ரூம்ல வந்து நாலு பேர் இருப்போம், எல்லார் மாதிரியே கூட்டுவாங்க. ஜெயில் சுத்தி எப்பவுமே நம்ம இருக்கிற இடம் சுத்தமா வச்சுக்கோம். அப்படிங்கும்போது எல்லாருமே போய் கூட்டுவாங்க, நானும் கூட்டுவேன். அப்புறம் டெய்லி வந்து ஒரு ஒரு ரூம் காரங்க வந்து பாத்ரூம் எல்லாம் கழுவ சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து ஐயோ பாத்ரூம் எல்லாம் கழுவுறதா, வீட்டுல கூட நான் கழுவ மாட்டேன், இவர்தான் கழுவுறது எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் சொல்லிட்டே பரவாயில்ல. அப்படிங்கும் போது அப்பா வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஆறு டாய்லெட் இருக்கும், நாலு குளிக்கிற ரூமும் ஒரு தொட்டி இருக்கும் தண்ணி தொட்டி. அப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி தொட்டி கழுவுனா, அதுவும் ரூம் வாரியா கழுவுனா. அப்ப பாத்ரூம் கழுவும் போது நாங்க நாலு பேர் போய் ரூம் பாத்ரூம் கழுவ போறப்ப, அப்ப என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, வேறாண்டி நீ இந்த அளவுக்கு இறங்கி வர்றதே பெரிய விஷயம், நீ தண்ணி மட்டும் ஊத்து நாங்க தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட இருக்க ஃப்ரெண்டுங்க, நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னா, அங்க இருந்த அம்மாக்கள் வந்து என்னை ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா மனசு ரீதியா வெளியே வந்து நல்லா ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு பொண்ணு, வாய்ப்பு ருசியா நிறைய சாப்பிட்ட பொண்ணு அப்படின்னா அம்மாவே ஒரு நேரம் சொல்லுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது 50 கிராம் எடை உள்ள சிக்கன் பீஸ் ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அதுவே எனக்கு சரியான கோபம் வரும், ஏன்னா நீங்க ஒரு பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது அளவு, இது எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு, ஒரே மாதிரிதான் நாங்க கவனிப்போம். அதுக்காண்டி நீ மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு இதுல பதவியிலேயே இருந்தவங்க வந்தாலுமே அவங்களே நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். அதாவது இது வந்து ஜெயில், ஜெயிலில் என்ன ரூல்ஸோ அதுதான் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வேன். அப்புறம் பிசிபின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் செய்கிற ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் மேலே லட்டு ரவா. இதுதான் த்ரில்லிங்கான இடம், இதை நீங்கள் நோட் பண்ணுங்க. அப்படியா? ஆமாம். அப்ப வந்து லட்டு, இந்த பூதி லட்டு, ரவா லட்டு, அதிரசம், முறுக்கு, சிப்ஸ், ஆனியன் சிப்ஸ், இந்த கலர் கலரா சிப்ஸ், அப்புறம் என்னது ஊறுகாய், எல்லா வகையான ஊறுகாய் செய்வாங்க. நான் என்ன பண்ண லட்டை உருட்டும்பாங்க, நான் உருட்டி உருட்டி ரெண்டு இங்க பேர் ரெண்டை உருட்டி உருட்டி வாயில போட்டேன். உருட்டுனா ரெண்டை உருட்டுறதும் கிட்ட போகும், ரெண்டு அங்கிட்டு போகும், இப்படித்தான் போயிருக்கு ஆளுக்கு இருக்கு. அதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து எதை ஃபீல் பண்ணியோ அழுது எது பண்ணியோ எதுவுமே நடக்க போறது கிடையாது, சரிங்களா? வெளியே போனாதான் நம்ம எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இவர் உள்ள இருக்கும் போது நான் உள்ள இருக்கப்ப ரொம்ப ஒல்லியா இருந்தேன். இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னை வந்து பாக்குறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி இருந்தேன்ட்டு. கருப்பா மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப விகாரமா, இங்கெல்லாம் கரும்புள்ளி பருவு ஒரு மாதிரி ஒடுக்கெல்லாம் விழுந்த மாதிரி இருந்துச்சு. இவர் வெளியே வந்ததுக்கு பின்னாடிதான் சரி அவர் போயிட்டாரு, நம்மள எப்படி இருந்தாலும் எடுத்துருவாரு, பசங்களை பாத்துக்குவாங்க, மற்ற பிரச்சனை எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் இந்த இந்த ஒரு பூரிப்பு 3 மாசத்துலதான் நான் இந்த அளவுக்கு ஆனேன். இந்த அளவுக்கு ஆயிட்டீங்க அந்த பூரிப்புல? ஆமா பூரிப்புல. அதை விட பூரிப்பு வெளியே வந்தோன்னா ரொம்ப கிளாமர் உண்மையிலே நீங்க உங்களுடைய அந்த காதல், அந்த ரொமான்ஸ், அந்த பாட்டு, அந்த கதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப எனக்கே ரொம்ப அதிகமா ஒரு ஃபீலிங் ஆகுது. வந்து பாத்தீங்கன்னா ஜெயில பத்தி நிறைய சொல்லிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ இந்த சாம்பார்ல எல்லாம் புழு இருக்கும், அப்புறம் இந்த அரிசி எல்லாம் புழு இருக்கும், சாப்பாடுல அப்படி இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு அது தெரியாது. ஆனா எங்க சிறையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, ஏன்னா திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து வருவாங்க, எங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் இருக்காங்க, மனித உரிமை, மனித உரிமை கழகம், அதுல இருந்து திடீர்னு ரைடு வருவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் வருவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜம்மா ஜட்ஜ் ஐயா வருவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் திடீர்னு வருவாங்க. யார் எப்ப எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதோட பாத்தீங்கன்னா எங்களோட கிச்சன், பெண்கள் சிறை இருக்குல்லாம், கிச்சன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க, அவ்வளவு ஒரு சுத்தம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் திருட்டு பொரியெல்லாம் நிறைய சாப்பிட்டிருக்கேன், அதே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். குண்டா எப்படி புஸ் புஸ்ன்னு இருக்கிறேன்ட்டு டீ ஊத்துவாங்க. டீங்கிறது வந்து இவ்வளவு அளவுக்கு ஒரு டம்ளர், மினிமம் டம்ளர் வச்சுப்பாங்க. அப்ப அந்த டம்ளர்ல டீ ஊத்துவாங்களா, நான் நம்ம கடை கடை கடகம் குடிச்சிட்டு அப்படியே டம்ளர் வளர்ந்துட்டு இருந்து திருப்பி வந்து நிப்பேன். இப்பதானே வாங்கிட்டு போனா அது இன்னொருத்திக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு எல்லாம் நான் பண்ணிருக்கேன். அதுக்காக கோச்சுக்காது, எங்க இருக்கிறவங்க யாரையும் திட்டாதீங்க.
அப்புறம் பொரியல் வைப்பாங்க, பொரியல் வச்சு சாப்பாடு போட்டு மூடி திருப்பி ஒரு பொரியல் வைக்கேன். சோத்துக்குள்ள பொரியலுக்கு மேல சோத்தை வச்சு மூடி பொரியலையே வாங்காத மாதிரி போய் தட்டை நீட்டுறது. வா வாங்கல போல அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் வைப்பாங்க. திரையில வந்து நீங்க அந்த வெள்ளி டம்ளர், வெள்ளி கோவலை, வெள்ளி வந்து ஐய தட்டு, ஐய கோவலை, ஐய டம்ளர் தான் கேள்விப்பட்டீங்க. இப்ப வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது, எல்லாமே சில்வர் தான். நம்ம சாப்பிடுற தட்டு நம்ம வீடு தட்டு மாதிரி தான், சில்வர், சில்வர் டம்ளர், சிறு சில்வர் கோவலை கொடுப்பாங்க. அவங்க சமைக்கிற பாத்திரங்களும் ஈயம் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே சில்வர், ரொம்ப சுத்தமா. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து டெப்டி அம்மா செக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சூப்பரண்டம்மா செக் பண்ணுவாங்க. இவங்க மூணு பேரும் செக் பண்ணி தான் எங்களுக்கே சாப்பாடு வரும். அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப ஒரு பாதுகாப்பா எங்களுக்கு கொடுப்பாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டு யாருக்கும் பிரச்சனை, நான் போய் ஆனால் ஒரு மாசம் எனக்கு அந்த சாப்பாடு சேரல, சேராம வாந்தி எடுத்து மயக்கமெல்லாம் வந்து ஒரு வாரமா சாப்பிடாம இருந்து வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. அதுக்கப்புறம் செட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் போக போக செட் ஆயிருச்சு. சரி, நீங்க இப்ப ஜெயில இருந்தீங்க, இப்ப நீங்க வந்துட்டீங்க, ஓகே. இப்போ உங்களுடைய நட்புல, அதாவது யூடியூப்ல நீங்க வந்து பிரபலமா இருக்கிற போது உங்களுக்கு நட்புல இருந்தது வந்துட்டு நீங்களும் இலக்கியாவும் இருந்திருக்கீங்க. உங்களுடைய இலக்கியாவும் உங்களுடைய ஆடியோவெல்லாம் மிக பிரபலமாச்சு, அது வேற கதை. ஆமாம், இல்லை முடிச்சதை நான் பேசலை. நீ இலக்கியா ஏன் இப்போ பேசினா கூட கேட்டேனா, நீ அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் கேட்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நட்பு ரீதியாக இருந்தது வந்துட்டு திருச்சி சாதனா, ஜிபி முத்து, இலக்கியா, இப்போ மூணு பேரும் உங்களுக்கு நிறைய நட்பு இருந்தவங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூணு பேரும் உங்கள்கிட்ட பேசினாங்களா, இல்லை நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா, அவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாங்களா? இவங்க மூணு பேர்ட்ட நானும் பேசலை, அவங்களும் பேசலை. இனிமேல் இவங்க மூணு பேருடைய பழக்கமும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன். என்னோட லைனில் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ மூணு பேரும் உங்கள்கிட்ட பேசிட்டு ஏதாவது உதவி பண்ணாலும் நீ வேணான்றீங்களா? வேண்டாம், கஷ்டத்தில் செய்யாத ஹெல்ப் எனக்கு இப்போ தேவையில்லை. இப்போ வந்து நான் வெளியே வந்துட்டேன், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏன் போய் ஹெல்ப் கேட்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, அதுக்கு சேனல் இருக்குது சார், நாங்கள் அதை ரன் பண்ணிட்டு போனாலே எங்களுக்கு போதுமே. எதுக்கு நாங்கள் போய் உதவி வந்தப்போ தேவைப்பட்டுச்சு, நான் வெளியே வந்தப்போ எனக்கு நிறையா உதவி பண்ணாங்க, சகோதர சகோதரிகள் பண்ணாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கும் அதே மாதிரி வந்தவனும் உதவி பண்ணாங்க. இப்போ எங்கள் கையை ஊண்டி நாங்களே நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு உதவிகள்ங்கிறது செஞ்ச வரைக்கும் போதும், நன்றி. இனிமே வந்து நாங்கள் கஷ்டத்துல நம்மளால முடியாத பட்சத்துக்கு தான் உதவி கேட்கணும். நம்மளால முடியிருந்துகிட்டு ஹெல்ப் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு. சரி, இப்போ நீங்க வந்து முதல்ல வீடியோ போடும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க ட்ரிங்க் ஷாப்லாம் வீடியோ போட்டுருங்க வச்சிருக்க முடியும். இப்போ மறுபடியும் நீங்க வந்து ட்ரிங்க் ஷாப் தான் வீடியோ போட்டுக்கிறீங்களா? இல்ல, நாங்க இப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா விட்டுட்டீங்களா, குறைச்சிட்டீங்களா, இல்லையா? இல்ல இல்ல, நாங்க விட்டுட்டோம்னு சொல்ல மாட்டோம். அப்ப அடிப்பீங்க? பர்சனலா வச்சுக்கிட்டோம். நீங்க நான் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவேன், அது மக்களுக்கும் தெரியும், நான் சொல்லிட்டேன் பப்ளிக்காக, மீடியாலே சொல்லிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் இவங்களை வந்து நீங்கள் குடிக்காதீங்க, பெண்கள் வந்து வேணாம், அந்த பழக்கமே வேணாம், அதை நிப்பாட்டிருங்கன்னு சொல்லிட்டேன். நானும் வாங்கி கொடுக்கறது கிடையாது. முந்தி இவங்களுக்கு வேணும்னா நான் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ நான் இவங்க கேட்டாலுமே ஒன்றும் என்கிட்ட காசு இல்லை, இல்லைனா நான் அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், கடை அடைச்சிட்டாங்க, டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணிடுறது நல்ல விஷயம். அதையும் மீறி கேட்டாங்கன்னா அப்படி குடிக்க வேணாம், அப்படி ஒரு குடிச்சிட்டு ஒரு வாழ்க்கை நடத்தவும் வேணாம் வேணாம், குடும்ப விளக்கு குத்து விளக்கா இரு, குடிகார விளக்கா வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு கேட்டுக்கிட்டாங்க. இப்ப குடும்ப திருந்திட்டாங்க, இப்ப குடும்ப குத்து விளக்கா இருக்காங்க. குத்து விளக்கா அழகா மகாலட்சுமி மாதிரி செதுக்கி வச்ச சிலையா இருக்கிறாங்க. எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க, அப்படி யாரும் பார்த்தா கேட்கற அளவுக்கு வளர்த்துருக்கேன். குடும்ப குத்து பார்த்தாலே தெரியுது பாருங்க, அப்படிதான் இருக்கு. நல்ல விஷயம். என்ன மாதிரி வீடியோ நீங்க அடுத்து போற மாதிரி இருக்கீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? இல்ல, மக்களுக்காக கருத்துக்கள் சொல்றது அப்படிங்கறத விட அந்த அளவுக்கு நாங்க பெரிய ஒரு உத்து பீஸ்ல இல்ல, நாங்க காமெடியா பேசணும். நீங்க கிடையாது ரெண்டாவது எங்களை வந்து இவெல்லாம் சொல்றது நம்ம கேக்குறதா அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட்ல போயிடும். அதனால நாங்க தான் நாட்டை திருத்த போறோம் அப்படிங்கிற பெரிய வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அது பார்த்து பாக்குறவங்க பாத்துக்குவாங்க,
எங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடி, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமா இருந்தாலும் சண்டை போட்டா சேர்ந்துக்கணும், திருப்பி சண்டை போடணும், எல்லாமே கலந்து இருக்கணும் அப்படிங்கறதான் எங்களோட ஆசை. மக்களுக்கு வந்து சிரிக்கக்கூடிய விஷயத்த மட்டும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் எங்களோட மைண்டு. அதனாலதான் நாங்க குட்டி குட்டி குட்டியா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம், அதை மட்டும் போடுறதுங்கதான் எங்களோட. ஓகே ஓகே. அப்புறம் சிக்கந்தரனே சொல்லுங்க, எனக்கு ரொம்ப நாள ஒரு டவுட்டு சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு டவுட் எப்பயுமே தான் இருக்கு. ஆமா, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு முதல் மனைவி இருக்காங்க, அவங்க இருக்காங்க, குழந்தைங்கலாம் இருக்கு. இப்ப ரெண்டாவதா வந்து இவங்க வந்து நீங்க மனைவியா நீங்க மனைவின்னு சொல்றீங்க, காதலின்னு சொல்றீங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அது உங்களுக்கு சிரமம் இல்ல? ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு உரையில ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இன்டர்வியூல கூட, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், ரெண்டு கத்தி இருக்க முடியாது. இது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம். அதனால என் குடும்பத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உழைச்சிட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கை வந்து நான் வாழ்ந்துட்டேன். இப்ப அவங்களும் வந்து செட்டில்டு, இப்ப அவங்களுக்கு என் பையங்க இருக்காங்க, எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. இவங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்து ஆதரவு கிடையாது. அதனால வந்து முழுக்க முழுக்க என்னுடைய இந்த ரெண்டாவது இன்னிங்ஸ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சாச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு வந்திருக்கேன். இவங்க கூட வந்து இப்ப நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன். இடையில வந்து ஒரு சின்ன சின்ன இதனால வந்து 10 மாசம் செய்தானே அனௌன்ஸ் வந்துட்டோம். அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் ஃபோர் மாத்தா இருக்கும். முதல் மனைவிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது மோட்டிவ், சண்டை, பிரச்சனை ஏதாவது வாக்கிய தகராறு? அதாவது வந்தப்ப அந்த வாக்கிய தகராறுலாம் இருந்துச்சு. அவங்களை இவங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது. நாளடைவுல வந்து இவங்க மாத்திக்கிட்டாங்க. நம்மளுக்காக வந்து நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. சுமி போது அவங்க நம்ம எப்பயுமே அக்காவுக்கு ஏதாவது செய்யுங்க, அக்காவுக்கு ஏதாவது போய் வாங்கி கொடுங்க, பசங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்களா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க மைண்ட் வந்து மாறிடுச்சு. பரவாயில்ல, ஏன்னா ஒரு பெரிய பொக்கிசமே உங்க கையில கிடைச்சிருக்கு, விட்டு கொடுத்தது அவங்க. அதனால வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக இவங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்க, நிறைய நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஒரே நேரத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. அதான் ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் நீங்க அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி மேலோட்டமா வச்சு, இல்ல அது ஒரு திறமை தான். ஈரா படத்துல வர்ற ரஜினி மாதிரி பக்கம் ரோஜா, அந்த பக்கம் மீனா, ரெண்டு பேருக்கும் காதல மந்திரம் சொல்லி இருக்கு. யாரு ரோஜா யாரு மீனா? அந்த ஒரு விவாதத்துக்கு வந்தா நான் எதை சொல்றது, நான் இவங்கள ரோஜான்னு சொன்னா அவங்க அப்ப நான் வந்து மீனாவா அப்படிம்பாங்க, இவங்களை மீனான்னு சொன்னா அப்ப நான் வந்து ரோஜாவாம்பாங்க. ரெண்டு பேரும் இப்படி சொல்லுவாங்க. அதனால எது ஏதோ இருக்கட்டும், ஓதுன மந்திரம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. பரவாயில்ல, பரவாயில்ல. ஓகே, உங்களுடைய அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு. உங்களுடைய குடும்ப பின்னணிகள், உங்களோட குடும்ப கதைகள், உங்களோட உண்மையான காதல், உண்மையான மனைவியை பற்றி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களை மாதிரி யூடியூப்பில் நிறைய கப்புள்ஸ் வர்றாங்க, நிறையா புதுசு புதுசாக வராங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, நிறைய யூடியூபர்ஸ்லாம் கிளம்புறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி வீடியோ பண்ணணும், என்ன மாதிரி மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்து? ஏன்னா நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, உங்களுடைய கருத்தை நீ என்ன தெரிவிக்க விரும்புறீங்க? தவறாக வீடியோ போட்டு கிட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி அடுத்து வந்து கலிதான் சாதனாவுக்கே ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுவேன். சார், சாதனாவுக்கு என்ன சொல்றதுல, நாங்கள் இல்லாதப்போ பல வீடியோக்கெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க, குளிக்கிற மாதிரி ஷாம்பு போட்டு. பணத்துக்காக தவற பயன்படுத்த கூடாது, கண்டிப்பாக அப்படி பயன்படுத்தினா சட்டம் யாரா இருந்தாலும் சரி சும்மா விடாது. இந்த மாதிரி உடம்பெல்லாம் காமிக்கிறது, அதாவது டிராயர் போடுறது, டிஷர்ட் போடுறது நார்மல் காஸ்டியூம்ஸ் தான். அது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறது கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஷர்ட் போட, அதாவது உறுப்புகள்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா போடுறது, அந்த மாதிரி நான் பேர்களை சொல்ல நான் விரும்பல. நிறைய பேரை சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து இவங்களெல்லாம் நாங்கள் ரிமைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி, அதுல சாதனாவே சொல்லியிருக்காங்க, அடுத்து வந்து சாதனா தான் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சொன்னாங்க. அதனால நான் வந்த உடனே சொன்னேன், ஏன்னா உள்ள இருக்கும் போதே ஏதோ சாதனை, அந்த காலெல்லாம் தூக்கி ஒரு மாதிரி வீடியோ போட்டது, அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி இழுத்து வீடியோ போட்டதுக்கெல்லாம் வந்து அங்கே எஃப்ஐஆர் போடல, ஆனா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதனால நல்ல விஷயத்துக்காக மட்டும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்க, முக்கியமா வந்து பெண்களுக்கு, அதை விட முக்கியமா குழந்தைங்களுக்காக. பாலியல் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப சட்டம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதுவும் ஃபோக்ஸோ எல்லாம் பெயில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சின்ன குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி தப்பா பயன்படுத்துறவங்களுக்கு வந்து உங்களுக்கு போடுது போக்சோவா இல்ல குண்ட சட்டமா? அவதூறுனா வார்த்தைகள் பேசினது, கெட்ட வார்த்தை பேசினதான் எங்களோட கேஸ் அப்படிங்கறனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா தாராளமா உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த எடுத்து வீடியோவா போடுங்க. இந்த புருஷன் முன்னாடி கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கறது, பெட்ரூம்ல போய் ரெண்டு பேரும் படிச்சு ரொமான்ஸ் பண்றது, இது கிடையாது. நீங்க பண்ணுது
திருந்தாதவங்களுக்கு மட்டும்தான் அது. நல்லா வீடியோ போடுறவங்க ஆரோக்கியமான வீடியோக்களை போஸ்ட் பண்ணுங்க, வேற பிரச்சனையே கிடையாது. காமெடியாக போங்க. அதுக்காக வந்துக்கிட்டு மீடியா கிடச்சி கையில் கிடச்சிக்கிறது, மீடியாங்கிறது ஒரு நல்ல ஒரு யூடியூப்ங்கிறது ஒரு நல்ல ஒரு வலைத்தளம். இதை நல்லா பயன்படுத்தினா நல்லா ரீச் ஆவீங்க. எங்களுக்கே வந்து இவங்களை சூப்பரண்டம்மா வரும்போது இவங்கள்ட்ட சொன்னது, என்கிட்ட சொன்னது, நீங்கள் ஒரு செலிபிரிட்டிங்கிறீங்க, சமூக வலைதளத்தை நல்லா ஒரு இதுக்கு விஷயத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா எங்கேயோ போவீங்க. தேவையில்லாமல் வந்து திருப்பியும் போய் ஆபாசமாகவோ அறிவுறுத்த தகவலில் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல அட்வைஸ் சொல்லி தான் அனுப்பி விட்ருக்காங்க. அதனால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். யாராவது ஒருத்தவங்க சொல்கிறது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக நல்ல முறையில் இனியும் எங்களுடைய வீடியோ சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த வந்த ஆதரவை விட இன்னும் மேற்கொண்டு நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம். ஏன்னா நாங்கள் இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறதே நாங்கள் கேட்க மாட்டோம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம தான் ராஜா, அப்படிதான் இருந்தீங்க, அப்படிதான் இருந்தோம். ஆனால் இப்போது நானே ஒரு வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டேன்னா, ஐயோ ஜெயிலுக்குள்ள இருக்க அம்மாலாம் பார்ப்பாங்களே, இவ்வளோ தூரம் நம்ம சொல்லி அவன் கேட்கலையா? ஒன்று நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழணும், இல்லை நமக்குன்னு பிடிச்சவங்களுக்காக நம்ம வாழணும். யாருக்குமே முடியாது, தானாதான் வாழுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நம்மளோட வாழ்க்கை அழிவுல தான் முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வீடியோ போடும்போது எனக்கே பயமா இருக்கு, ஐயோ பையன் பார்ப்போனோ, பையன் கூட கூட இருக்கவங்க பார்ப்பாங்களோ, அம்மாக்கள் பார்ப்பாங்களோ. இது எல்லாமே வந்து நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஞானம் பிறந்திருக்கு. முப்பத்தஞ்சு வருஷம் சமீபத்தில் அவர் கூட விடுதலை ஆகி போனார். ஆண்டியப்பன் வீரப்பன் கூட்டாளி, 32 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வெளியே போனார். அவர்லாம் ஆஸ்பத்திரியில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டவர் தான். எங்கள் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷமா ஒரு அம்மா இருந்தாங்க. அதாவது சின்ன குழந்தைய ஏதோ இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 17 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 17 வருஷம் இருந்து இந்த குடியரசு தினமும் ஏதோ ஒரு இதுக்கு வந்து நல்லொழுக்கத்தை பார்த்து விடுதலை செய்வாங்க இல்லைங்களா கைதிகளை. அப்படிங்கும்போது இவங்க சிறையில் வந்து ஒரு 4-5 பேர் எங்கள் சிறையிலேருந்து அந்த ஒரு அம்மா. நல்ல விஷயம் சொல்லி. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் திருந்திட்டோம், இனிமேல் நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், தப்பாக வீடியோ போட மாட்டோம், நல்ல வீடியோ போடுவோம், கூட மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல போகிறீங்க, அடுத்து வர சந்ததிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறீங்க. யாருமே வந்து இதை வந்து நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷம். அதாவது ரவுடி சூரிய அவர்களே, ஜிக்கா அவர்களே, சொல்லுங்க. அதே மாதிரிதான் இருக்கிறேன்னு நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய் பிரச்சனை நகை காணா போச்சு. ரெண்டாவது ஏகப்பட்ட பிரச்சனை. நான் வந்தவனே வந்து அவனே இவனே அப்படின்னு பேசி போட்டதுன்னா நிறைய வியூஸ் போயிருக்கும், எனக்கு நிறைய அமௌண்ட் வந்து மறுபடியும் உள்ள போயிருக்கேன். ஆனா நான் ஏன் செய்யல, மறுபடியும் உள்ள போயிருவேன். அதாவது பயங்கறது வந்து எனக்கு கிடையாது, இப்பயும் சொல்லிக்கிறேன். இந்த பயந்து வாழணும் அப்படின்னு எங்க ஜெயில கட்டா மட்டும் பயந்துறவங்க எத்தனை பேருங்க இருக்கிறாங்க. பயங்கறது வந்து என்னோட ரத்தத்திலே ஊறுனது கிடையாது. அவங்க பயந்து வாழணும்னு நினைக்கல, திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க. திருத்திக்கிட்டேன், திருந்தணும்னு நினைச்சேன். நல்லது. அதாவது உங்களோட வழியை நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய காதலை உண்மையாக சொல்லியிருக்கீங்க,
இனிமே நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, நேர்மையா வளர போறீங்க, அழகா வீடியோ போட போறீங்க, அழகா நடிக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய உடைகளிலையும் உங்களுடைய பேச்சுகளையும் நீங்க டை அடிச்சிருந்தாலும் உங்க தலைமுடியிலையும் உங்க உணர்வுலையும் ஒரு உண்மை தெரியுது. அது என் மனசு தெரியுது, என்னன்னே தெரியாது. அப்படியே கரு கருன்னு சொல்றாங்க, விஐபி கார்னியர் கோத்ரேஜ்ங்கறாங்க. அதெல்லாம் நான் கண்ணல கூட பார்த்தது இல்ல. அதோட ரேட் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது பூரா விக்கு, இது எல்லாமே வந்து விக்கு கிடையாது. இதெல்லாம் எங்க அம்மா குழந்தையில இருக்கும்போதே வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே கருவேப்பிள்ளையா தின்னு தின்னு ஏன் முடி கருகருன்னு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? சரி சரி சரி, ஏன் டை டைங்கிறாரு, என்ன பழக்கம்? சரி சரி, பிரஷர் மாத்திரை சாப்பிடல வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இவங்க நல்ல வீடியோ போடுவாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நம்புவோம், நம்பிக்கையோட இருப்போம். எல்லாமே நல்லதே நடக்கணும். ரொம்ப நன்றி ரவுடி சூர்யா அவர்களே, ரொம்ப நன்றி சிக்கந்தர் அவர்களே.